வைத்தியர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போனால் சீதாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் சீகாரா ஸ்டுடியோஸ் அண்ட் 4:10:4 சினிமாஸ் இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் விங்கி அட்லூர் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க பாட்டி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம தரமாக பார்க்க போகிறோம். யார் சார் அவரு? படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்போ நீங்க அதாகப்பட்டது என்னவென்றால், நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு வாத்தியா, அவர் அசிஸ்டன்ட் வாத்தியா வந்து ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்கூலோட ஓனர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருமே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க சப்ஜெக்ட்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஹை லெவல் மார்க் காட்டுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றாங்க. அப்போ நம்ம தனுஷ் அவர்கள் ஆர்வமாக வந்து, ஐயா அது என்ன சர்ப்ரைஸ்னு இப்போயே சொல்லிவிடுங்க, நாங்கள் அதை டார்கெட் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அப்போ தாங்க நம்ம சமுத்திரக்கன்னி அவர்கள் என்ன ஒரு பிளான் பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தா அந்த டார்கெட்டை நோக்கி போக அவங்க ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுவாங்க. அவங்க காலம் ஃபுல்லாக நமக்கு வேலை செய்வாங்க, பணத்தை பற்றி கேட்க மாட்டாங்க, அதுக்கு மேலே இருக்க எதையும் கேட்கவும் மாட்டாங்க, வேலையில் வச்சுக்கிட்டா மட்டும் போதும்னு நினச்சிடுவாங்க சொல்லி நம்ம சமுத்திரக்கன்னி ஒரு டாஸ்க் வைக்கிறாப்பில். அந்த டாஸ்க்கெலாம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு சும்மா தூசி மாதிரி தட்டி விட்டு போட்டாப்புல. அந்த மாதிரி தான் ஒரு கிராமத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் வாத்தியாராக போகிறாரு. அப்படி அவர் வாத்தியாராக போன ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி அவங்கள எப்படி மார்க் எடுக்க வச்சு, இதுக்கு நடுவில் நம்ம சமுத்திரக்கன்னி அவர்களுடைய வில்லத்தனத்தை எப்படி காட்டுறாரு, அதெல்லாம் சமாளிக்கிறது நம்ம தனுஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தரமான சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த வாத்தி படத்தை கொண்டு போனாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னேன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க வர ஒரு வாத்தியாராக அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்குறாரு. பட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே படிக்கிறத விட அவங்க அப்பா அம்மா கூட போய் கூலி வேலை பார்க்குறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் தனுஷ் அவர்கள் படிப்போட அருமை என்னென்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் தான் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்க வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம தனுஷ் அவங்களுக்கு எப்படி பாடம் நடத்துகிறாரு, அவங்கள எப்படி மார்க் எடுக்க வைக்கிறாரு, இதுக்கு நடுவில் நம்ம கின் அவர் வந்து நம்ம தனுஷ் கூட எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்றதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் போனீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு வாத்தியாராக அந்த ஸ்கூலுலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதுக்கு நடுவில் நம்ம சமுத்திரக்கன்னியோட வில்லத்தனத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் மாட்டி அடிப்படுறது, மிதிப்படுறது, போலீஸ் ஸ்டேஷனில் உதப்படுறது, இப்படி பல விதமாக பட்டு நம்ம தனுஷ் அவர்கள் கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பாஸ் பண்ண வச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தரமான சம்பவத்தை இந்த படத்தோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஐபிச்சே வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாத்தி நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம யாராலையும் இங்கே இருக்க முடியாதாங்க, எல்லோரும் அப்படி பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு கெட்டப்பில் நம்ம தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பாப்புல, படிப்புங்கிறது காசு இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, காசு இல்லாதவனுக்கும் போய் சேரணும், அப்படி இல்லாதவன் படிக்கக்கூடாதுன்ற சட்டம் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோடு நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் கேஸ்டிங் க்ரோ பற்றி சொன்னால், நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பு வெறித்தனமாக இருந்தது. அவர் இந்த பாரதி கெட்டப்பில் இந்த ஃபைட் பண்ணுறது, நம்ம பாரதி ராஜாலாம் வேறு லெவலுங்க இந்த படத்தில். கடைசியில் வந்திருந்தாலும் அவர் கொடுக்குறாரு பாருங்க ஒரு மெசேஜ், இதுக்கு இதுதான் கரெக்டு, நமக்கு இது முக்கியமா இல்லை அது முக்கியமானு பார்த்தா நமக்கு இதை விட படிப்பு தான் முக்கியம், நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவோமே, நம்மளால் இதை வந்து நம்ம நாளைக்கு கூட வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் படிக்கிற பசங்க இன்றைக்கி போய் எழுதுனா உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பாருங்க. அந்த சம்பவத்தில் நம்ம பாரதி ராஜா தரமாக பண்ணியிருப்பாப்புல, நம்ம தனுஷ் அவர்கள் பாரதி ராஜா. அப்புறம் வந்து சமுத்தா இவங்களை பற்றி சொன்னால், நம்ம தனுஷ் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல டீச்சராக இருக்காப்புல. ஃபஸ்ட்டு கண்டவுடன் காதல் நம்ம தனுஷ் அவர்களுக்கு வந்தது. பட் நம்ம சமுத்தாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் போக போக நம்ம தனுஷ் அவர்கள் பண்ணுறதுலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் லவ் வருது. ஆனால் இந்த வர படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே காதல் வந்தது, ஆனால் பொண்ணுங்களுக்கு அவன் கையில் இருக்க திறமையை பார்த்ததுக்கப்புறம் தான் காதல் வருது. அது என்ன விஷயம் எனக்கு தெரியல, கமெண்டில் பாருங்கள், அது டீட்டெயிலாக பேசும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம சமுத்திரக்கன்னி அவர்களுடைய வில்லத்தனம் ரொம்பவே தான் இல்லை, ஒரு சில இடங்களில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில இடங்களில் அந்த ஸ்கூலோட ஓனர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் செக்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்தது தான். அப்புறம் வந்து கென் இவரை பற்றி சொன்னால், இவருக்கும் வந்து பெரிய இதுவெலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு வாத்திக்கு எந்த அளவுக்குலாம் நம்மளால் கொடுத்து அந்த ஆக்டிங்கை காட்ட முடியும், அதுக்கப்புறம் நம்ம கென்னோட ஆக்டிங் இதில் ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தார்.
இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய அந்த அபார விதமான நடிப்பை கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும்னா நம்ம டைரக்டர் விங்கி அட்லீர் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து தெலுங்கு ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வந்து ஒரு தெலுங்குக்கும் தமிழுக்கும் நடுவில் இருக்க பார்டரில் தான் எடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காப்பில் இந்த படத்திலே. இப்படி இருக்கும்போது ஒரு வாத்தியாக நமக்கு கல்வி எல்லாருக்குமே கொண்டு போய் சேரணும் அப்படின்னு வந்து பல விதமாக வந்து நம்ம விங்கி அட்லீர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தரமான டீச்சர் இருந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து முன்னேறி போய் இலவச கல்வியை கண்டிப்பாக கொண்டு வந்துடலான்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காப்பில். இந்த படத்தோட டிஓபி ஜே யுவராஜ், இவரை பற்றி சொன்னால் இவருடைய அந்த ஃபைட் சீனில் ஒரு கேமரா இருக்கீங்க, அப்புறம் சாங்ஸில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டத்தில் இந்த மாதிரியான சில இடங்கள்லாம் பல இடங்களில் நம்ம யுவராஜ் அவர்களுடைய அந்த கேமரா ஒர்க்கிங் நல்லாவே காட்டியிருக்காரு. அடுத்த இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொன்னேன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த மியூசிக்கை கொண்டு போன விதம், இந்த ஃபைட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் இதெல்லாம் சும்மா அதிர வச்சிட்டாங்க. சண்டை போதும் போதில் அந்த ஃபைட்டுக்கே வந்து அந்த தேட்டரே அதர்ற அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காப்புல. சாங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பல விதமாக நம்ம ஜிவி பிரகாஷை வந்து கலக்கியிருக்காருன்னு இந்த வாத்தி படத்தில். இந்த படத்தோட எடிட்டர் நவீன் ஒலி, இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தில் இவருடைய எடிட்டிங் ஒர்க்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டியூரேஷன் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்து நல்லா கதையை கொண்டு போயிருக்கலாம் அப்படிலாம் இல்லை. இந்த படத்தோட கதை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அவருடைய எடிட்டிங் ஒர்க்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு நல்லாவே காட்டியிருக்காரு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு வாத்தி நமக்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இந்த கீழே இருக்கோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது, நம்ம டாப்பில் இருப்போம் அப்படி ஒரு வாத்தியாக நம்ம தனுஷ் அவர் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து தோணியிருக்கும், நமக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு வாத்தி கிடைக்கல, ஒருவேளை நம்ம வாத்தியாக மாதிரி இந்த மாதிரி ஒரு இலவச கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களில் சில பேருக்கு தோணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாத்தி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.